நட்சத்திரங்கள் திருப்பதிக்கு போனா நல்ல நன்மைகளை கொடுக்கும் சார். ஆறு போனா புரட்டாதி போனா காசு கிடைக்கும், ஏன்னா ரெண்டாயிரம் நட்சத்திரம். புரட்டாதிக்கு ரெண்டாயிரம் நட்சத்திரம், சதயம் போனால் உருப்படாது, அவிட்டம் போனால் சொத்து கிடைக்கும், உத்தராடம் போகக்கூடாது, பூராடம் போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆறாறு நட்சத்திரம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, பூராடம் நட்சத்திரம் போனால் அருமையாக வேலை செய்யும், மூளை போனாங்கன்னா உருப்படாது. அதே மாதிரி கேட்ட போனால் சூப்பராக இருக்கும், கேட்டக்கு அது எட்டாம் நட்சத்திரம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் நட்சத்திரம் அருமையாக இருக்கும் கேட்டக்கெல்லாம். சும்மா விவரம் தெரியாமல் எல்லாரையும் டாமினேட் பண்ணி பேசுகிறது என்னுடைய வழக்கம் அல்ல. என்னுடைய ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆய்வு பண்ணி ரொம்ப பயிற்சி எடுத்து மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி எடுத்து போலீஸ் ட்ரைனிங் மாதிரி எடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து நான் தெரிவிக்கிறது யாருக்கும் கிடையாது. நான் யாருடைய ஜோதிட சித்தாந்தத்தையும் நான் குறைச்சி பேசுகிறதில்லை. ஸோ நான் திருப்பதி போகக்கூடாங்கிறத பற்றி நிறையா பேர் வந்து போகலாம்னு சொல்லி தவறாக வழி நடத்துகிறார்கள். போய் அனுபவப்பட்டவங்க நீங்களே சொல்லுங்கள். நிறையா பேர் பார்த்தாக்கலேண்டு திருப்பதி போயிட்டு வந்தாங்க என் பிரச்சனையை செஞ்சேன்னு நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு ஒருத்தரை சந்திக்கிறதுல நிறைய பேர் சந்திக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன். சரி, இப்போ அனுச நட்சத்திரம் போகலாமா சார்? ஏன்னா என்னுடைய நட்சத்திரம்ன்றதுனால எனக்கு ஒரு பெண்ணிக்கோங்க. நீங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது போகக்கூடாது, அனுசம் போகக்கூடாது. வேணா போய் பாருங்கள், ஒரு படத்தில் சொல்லுவார், நீ தான் தைரியமான ஆள், சொல்லு சொல்லித்தான் பாருன்னு வாங்கல, அது மாதிரி போய் பாரு. இல்லை, நான் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு தடவை நானே வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது ஒரு முறை வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் கூட உடலுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நடக்காது மேட்ரு, அதுக்கு ஏதாவது சரி போயிட்டு இருந்ததுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? நீங்கள் அது இப்போ நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கலை, இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு உள்ளே போகலை, அதுக்குள்ளே போகும்போது போய் பாருங்கள், புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்குது. எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு வந்து நன்மைகள் இன்னும்? அப்படி இல்லை, இது வந்து குபேரன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் அது ஒருத்தர் வந்து குபேரன் இருக்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்ம சொல்கிறோம் பலன் அளிக்கிறவண்டிய குரு குபேரனில் கண்டிப்பாக. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறது. ஒரு மீடியாவில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், குபேரன் வந்து காட்டி கொடுத்தா எனக்கு பொருளாதாரம் போயிடும், சொல்கிறவங்களுக்கு பொருளாதாரம் போயிடும், அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படிலாம் கிடையாது. நம்ம குபேரன் இருக்கிற இடத்த நம்ம சொல்கிறோம், குபேரன் இருக்கிற இடத்த சொல்கிறோம், குபேரன் இருக்கிற இடத்த சொல்கிறோம். ஆனால் படி அளக்க வேண்டியது யார்? குபேரன் தானே. எந்த வர குபேரனை வழிபடத்தானே சொன்னேன், வழிபடத்தானே சொன்னேன். கண்டிப்பாக குபேரன் கொடுப்பார், கொடுக்காமலாம் போக மாட்டார், எல்லாருக்கும் படி அளப்பார். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பூராடன் பூராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதுக்கு குபேரன் எங்கே இருக்காருன்னா கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மன் தான் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கோவை தண்டு மாரி அம்மன், அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு திருத்தணி முருகன், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. குபேரன் எங்கே இருக்காருன்னு அது ஒரு கான்செப்ட் பெருசாக இருக்குது. இதில் நட்சத்திரத்தை மட்டும் இல்லை, கிரக அமைவை வச்சும் நான் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் தான் குபேரன், சந்திரன் எந்த கிரகத்தை தொடுகிறாரோ அந்த அதுக்கான கிரக சேர்க்கை தான் குபேரனாக வருகிறார். ஓகே சார், இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்தும் வந்து திருப்பதி ஸ்தலத்துக்கு வந்து போகிறது போகாததை பற்றி பேசணும். இப்போ வந்து ஒரு ஜாதகக்காரங்களுக்கு ஒரு கிரகம் வந்து அமைப்பு இருந்தது, திருப்பதி போக வேண்டிய அமைப்பு இருந்து, ஆனால் அவங்களுக்கு நட்சத்திரம் இந்த இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அவங்க போகணுமா போகக்கூடாதா சார்? அவங்களுக்கு அதான் சொல்லிட்டு இல்லை, உரட்டாதியில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போது உத்திரட்டாதி ரெண்டாவது வருமானம் தந்துடும், அப்போ அவங்க திருப்பதி போகலாம், அவங்க போகலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தா பூர நட்சத்திரம் நான், எனக்கு மாந்தியே புறத்தில் இருக்குது, புறம் தான் ஆண்டாளுடைய நட்சத்திரம், நான் அந்த சிறுவலுத்தூர் போயிட்டு வந்தா பெரிய பிரச்சனை வந்துடும். மாந்தி ஆக்டிவேட் ஆகிரும், வா 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 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வா வான்னு கூப்பிடுவாங்களா இல்லையா, கூப்பிட்டு கிட்னி எடுப்பாங்களா, அது மாதிரி கிட்னி எடுத்துரும். அதனால் போகிறதில்லை, நான் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார் சொல்லி என்னை போவாங்கண்ணே அப்படின்னு சொன்னார், பூர நட்சத்திரம் ஆண்டாள் கோயில்னே போங்கண்ணே, ஆண்டாள் பிறந்ததே பூரம்னே, யாரும் சாதிக்க முடியாது பூரம்னே, போயிட்டு வாங்கினார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய இழப்பு சந்தித்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்ன நண்பரை எனக்கு துரோகம் பண்ணிவிட்டார். யார் சொன்னாரோ அவரால் ஒரு துக்கத்தை சந்தித்தேன், துரோகம் பண்ணல, அவரால் ஒரு துக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக சந்தித்தேன். அவர் தேவையில்லாத ஒரு நபரை கூட லிங்க் பண்ணி ஆளுகளெல்லாம் டைவெர்ட் பண்ணி நிறைய வேலை நடந்துருச்சு. ஸோ அந்த துக்க சம்பவங்கள் நடக்குது. அதனால் திருப்பதி வந்து நம்ம இந்த நட்சத்திரங்கள் போனால் அதுதான் உங்களுக்கு விளக்கமாக எண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த திருப்பதி உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதிங்கிறத உங்களுக்கு அதை பிரிண்ட் அவுட், அந்த பிரிண்ட் வாரியாக புக்கு வாரியாக உங்களுக்கு இதில் கண்டிப்பாக அது போட சொல்கிறேன், அதை பாருங்கள். பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதினு போட்டு. சரி, இப்போ நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம், இங்கே வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் 28ஆம் தேதி வந்து திருப்பதி போயிட்டு வரேன் சார். போகும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திருப்பி வரும்போது வந்து கால் சுளுக்கு, அதாவது அந்த பாலாஜி அந்த
பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸுக்கு ஏற முடியாத அளவுக்கு எனக்கு சுளுக்கு வந்தது. அப்போதும் பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. மனசத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த ஒன்பதாவது நட்சத்திரங்கிறது சலிப்பை ஏற்படுத்தக்கூடியது, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடியது. சீக்கிரம் அந்த இடத்துட்டு வெளியேறி போவோமே, கைகாலெலாம் வலியாகுது அப்படிங்கிற எண்ணம் அங்கே வந்துடும். பொதுவாக 3-7 அந்த 5-9 வந்து சலிப்பை தரக்கூடியது. வததாரே கண்டதாரே விபத்து தாரேன்னு பேர். இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க, போய் ஆக்சிடென்ட் ஆனலாம் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த ஒரு பீரியடுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகக்கூடாது திருப்பதிக்கு அப்படின்னு இல்லாமல் அப்படிலாம் இல்லை. லாங் லைஃப், லாங் லைஃப், லைஃப் டைம் அந்த பக்கம் ஏரியாவிலேயே போக மாட்டேன் நான். ஒரு ரிஷபலக்கண ஜாதகம், நல்லா வாழ்றவங்க பழனிக்கு போயிட்டு வாங்க, என்ன விரயத்தை சந்திக்கிறீங்கன்னு அப்புறம் சொல்லுங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு எனர்ஜி. ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு 7 கூடையவனே 12 கூடையவர் செவ்வா, 7 கூடையவரே 12 கூடையவர் செவ்வா. அவர் விரயத்தை தரக்கூடியவர். 12ஆம் இடங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு போகணும், வெளியே போகிறது. 12ஆம் இடங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போகிறதே 12ஆம் இடம், பரதேசம் போகிறதுன்னு பேர். பழனி முருகன் என்ன கண்டிஷனில் இருக்கார்? அப்பா விட்டுவிட்டாரு, அம்மா விட்டுவிட்டாரு, எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள், முடித்தால் என்னை அங்கு வந்து பாருங்கள்ட்டு பழனியில் போய் கோமணத்தோடு நிற்கார். ரிஷபலக்கணம் போனாங்கன்னா கண்டிப்பாக விரயம் உண்டு. இப்படி 12 லக்கணத்துக்கும் கோயில் இருக்குது. 12 லக்னத்துக்கு கோயில் இருக்குது, தசாபுத்திக்கு கோயில் இருக்குது, ஒவ்வொரு தசைக்கு ஒரு புத்திக்கு ஒரு கோயில் இருக்குது, ஒரு அந்தரத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, கிரக சேர்க்கைக்கு கோயில் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. யார் எந்த கோயிலுக்கு போகணும், யார் எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுலாம் லாஜிக் இருக்குது. நான் அதனால் என்றைக்கு எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 3 முறை பழனி போயிருக்கேன், பெரிய இழப்புகளை சந்தித்தேன். கோவனாண்டி ஆனேன், ஊரை விட்டே போயிட்டேன், ஊரை விட்டே 3 ஊர் இடம் மாறி கடைசிக்கு அந்த முருகனையே பாத யாத்திரை நடந்து போய் பாவத்தை கழித்தேன். அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் வந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஒரு நண்பருடன் போய் நம்ம கணக்கப்படி சித்தரை பார்க்கணும், சித்தரோடு வச்சுக்கோம்பியா, முருகனை நீங்கள் கூப்பிடாத அப்படின்னு. பழனி முருகனை மட்டும் என்ட கூப்பிடாத, அது இல்லை நீங்கள் வாங்க தலைவரை என்னன்னு சொல்லி நீ வம்பூனி கூட்டு போனாப்புல. அதுக்கு பிறகு தான் எனக்கு அழிவு ஆரம்பமானது. 2014 அவரை போய் 13 போய் அவரை கணக்கப்படி சித்தரை பார்த்துட்டு பழனி முருகன் கோவிலே காலை வச்சேன். அத்தனை வழக்கு வம்பு வீடு வீடெல்லாம் விற்று தெருவு கொண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் பழனி போனால் பாதிப்பு வரும்னு. இன்றைக்கி வரைக்கும் பழனி ஊருக்குள்ளேயே நான் போக மாட்டேன். அந்த அப்படியே பாடலில் அப்படியே குதிரை கடிவாளம் பட்ட மாதிரி இந்த பக்கம் கையை பொத்திக்கிட்டே போயிடுவேன். இது உண்மை, அனுபவிச்சு சொல்லுதேன். இது ஜோதிடம் என்பது அனுபவமே. கண்டிப்பாக புரியுதுங்களா? ஸோ இது செய்யலாம். சரி, இப்போ வந்து முருகன் வந்து அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஒரு தனியாலாம் நிற்கிறேன்ற மாதிரி நிற்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா, இல்லை ஒரு ராஜகோலத்தில் இருக்கும்போது பார்த்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுமா? அவரோட நேச்சரே கோவனாண்டி. நம்ம தான் அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு அழகு பார்த்துட்டு கிடக்கும். அவர் எதுவுமே வேணாம்ட்டு வந்திருக்காரு. அப்பா அம்மாவோட சண்டையை போட்டு ஒரு பழத்துக்காக கோச்சிட்டு மயிலேறி அங்கே வந்தவர் தான். அவைக்கு பாடம் சொன்ன, அவைக்கே பாடம் சொன்னவர் அவர். இது யார் ரிஷபலக்னம், யார் போனாலும் நிச்சயம் விரயம் உண்டு 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 உண்டு. ஏதாவது ஒன்று இழப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு கர்ம செலவு வரும், 100% இழப்பாங்க. என்றைக்கு நான் பழனி போகிறத, இதே திருச்செந்தூர் போனால் வேலை செய்யும். ஏன்னா நான் பூர நட்சத்திரம், பூரம் 1, உத்திரம் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்தம் 3, சித்திரை 4, சுவாதி 5, விசாகம் 6, 6வது நட்சத்திரம். திருச்செந்தூர் போனால் சூப்பர் எனக்கு. இன்னொன்று, நான் பிறந்ததே பத்திரகரணம், பிறந்ததே பத்திரகரணம். பத்திரகரணத்துடைய சிறப்பு என்னென்னா, திருச்செந்தூர் போகாமலே வேலை செய்ய வைக்கலாம். ஏன்னா பத்திரகரணம் சேவல் கோழி. பொதுவாக பத்திரகரணம் திருச்செந்தூரை போகணும்னு அவசியம் இல்லை, கரணநாதன் அந்த கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பத்திரை கோழியாக நீங்கள் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. கோழி என்ன செய்யும், காலைல வெள்ளனை எந்திரிக்கும், கொக்கரக்கோன்னு கூவும், காலைல வெள்ளனை எந்திரிச்சிடும். அதே மாதிரி அதிகாலையில் எந்திரிக்க பத்திரகரணம் செயல்படும். அதிகாலையில் எல்லாத்தையும் எழுப்புதா இல்லையா, கூவி அதிகாலையில் கூவி எழுப்புதா இல்லையா. கோழியை போல் சுறுசுறுப்பாக இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். கோழி என்ன பண்ணும், குப்பையை கலைச்சிக்கிட்டே இருக்கும். குப்பையில் தான் கோமேதகம் இருக்குது. நான் பத்திரகரணம் தேடிக்கிட்டே இருப்பேன், தேடிக்கிட்டே இருப்பேன். முருகனுடைய கொடியில் என்ன இருக்குது, சேவர் கொடியன்னு தான் அவருக்கு பேர். தேடிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி சண்டை கோழி இருக்கா இல்லையா, ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குமா இல்லையா, ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பத்திரகரணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நிறையா இருக்குது ஜோதிடத்தில், விதிகள் நிறையா இருக்குது. அந்த விதிகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிக்கலாம். இதுதான் உண்மை. கண்டிப்பாக இது யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் சொன்ன சித்தாந்தத்துக்கு எதிர்கருத்து தெரிவிச்சாங்கிறனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் முன்னாடி சொல்கிறேன். அனுபவம் தான் ஜோதிடம்.
கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே ஒவ்வொரு கோவில் உண்டு. ஒவ்வொரு கோவில் வந்து பாதகத்தையும் கொடுக்கும், நிறைய சாதகத்தை கொடுக்கக்கூடிய கோவில்களும் இருக்கு. அந்தந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய கோவிலுக்கு நம்ம போய் வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரங்களுக்குரிய நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போனா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி தாய், நன்றி தாய்.